மரத்திலே ஒரு வீடு கட்டித்தர சந்தோஷமா இங்க இருக்கியா? அப்படின்னா நீங்க என்ன உயிரோட விடுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு நல்ல கண்டிப்பா இருப்போம். சுபம். எண்டிங்கா? இதுதான்டா ஆரம்பம். நான் வந்து விட்டேனடா, திரும்ப உங்களை பிடிச்சி. என்னடா வீடு கட்டி வைத்திருக்கிறீர்கள்? மறுபடியும் மசூர் எலியில் போட போ முதுகு பிடிச்சி போகிறேன். இதோ வருகிறேன். வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்றதில்லை. எக்ஸ்கியூஸ் மீ. என்னப்பா? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியானு. நீங்கள் என்னோடய ஆம்னெட்ரிக்ஸு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தொலைஞ்சு போச்சு, அது யார் திருந்தாங்கிறத கண்டுபிடிச்சாகணும். உங்களால் முடிஞ்சால் டைம் ட்ராவல் பண்ணி நம்ம எல்லாம் சேர்ந்து போய் யாருன்னு கண்டுபிடிப்போமா? என்ன சொல்கிறீங்க? எது டைம் ட்ராவலா? முடியுமா? தெரியலையே, இருங்க பார்க்குறேன். வரமாட்டேங்குதுங்க. சரி, அதுக்கு எதுக்கையா இப்போ டிவி சமையல் மாதிரி மாறினே? சும்மா போர் அடிக்குதுன்னு மாறினுங்க. சரி, எனக்கு கொஞ்சம் பவரை கொடு, நான் இருத்துக்கிற ஒரு மாதிரி மாறுறேன். அப்போ சூப்பர் ஸ்டார் இப்போ பவரை கொடுக்குறியா இல்லையா? நீ என்னங்க, குழந்தைகளா அனைவரும் சௌக்கியமா? யோ, நீ எப்படியா கேம் விட்டு வெளியே வந்த? இத வச்சுதான். என்னங்க, இந்த கிடப்ப நான் இதுக்கு முன்னாடி எங்க வாங்க பென்ன சொன்ன இடத்துக்கே போவோம். நீங்க டைனோசர் காலத்துக்கே போனாலும் நான் வருவேன். ஏங்க, நிஜமாவே நம்ம டைம் ட்ராவல் பண்ணியா வந்திருக்கோம்? ஆமா, இது டைம் ட்ராவல் தான். பழனி பஸ் ஸ்டாண்ட்லயா இருந்த? அட ஆமாங்க, அப்படிதான் சொன்னான். இல்லையாடா பின்னு? ஆமா, இங்கதான் பழனி தான். ஆமா, அந்த டிவி சமையறங்க அவனா கொலாப்ஸ் பண்ணி தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டேன். ஓ, அப்ப பஸ் பிடிச்ச வரைக்கும் 10 நாள் ஆகும். ஆமா பின்னு, இந்த டைம்ல இருக்கிற நீ எங்க? இந்த டைம்ல இருக்க நானா? இதோ பின்னாடி பாருங்க. தூங்கிட்டு இருக்கியா? ஆமாங்க, அன்னைக்கு பேட்டில் போட்டு நல்லா டயர்ட் ஆயிட்டுனா அதான் தூங்கிட்டேன். எப்போ பெண்ணு, இன்னும் அந்த ஆம்னிட்ரிக்ஸ் அந்த கையில் தான் பாருக்கு, இன்னும் யாரும் வந்து எடுக்கல. மெதுவாகவே வரட்டும், வெயிட் பண்ணி அவனை துவம்சம் பண்ணலாம். யாரா அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. அட பாவிகளா, வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இவனே வந்துட்டான்டா. உங்களை பிடித்து உள்ளே போட போகிறேன். இவனை டைனோசர் காலத்துக்கு அனுப்பியிருக்கணும். என்னை சிந்தி பார்க்காதே, நான் கண்டபடி தாக்கி போடுவேன். அவன் நாலாம் வரட்டும். எப்பா பெண்ணு, ஒரு கை கிடைக்குமா? ஒரு கை எனக்கு, ஒரு கை நாலுக்கே தர பாருங்க. அந்த திருடன் வந்து எடுத்துறக்குள்ள நீ உடனே அந்த பெண் கிட்ட இருந்த ஆம்னிடிக்ஸ் எடுத்துரு, நாங்க இவனை பாத்துக்கிறோம். என்ன நீங்க பாட்டுக்கு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்க, அந்த திருட யாருன்னு கண்டுபிடிக்க வேணாமா? சரி இருங்க, நானும் வரேன். இந்த வாட்ச் வர.
ஓ, பழனிக்கே வந்தாச்சா? பரவாயில்லையே, ஜெட்ரேவா மாதிரி சட்டு புட்டுன்னு கிளம்பணும்ப்பா. இப்போ இது என்ன டைம்? ஆஹா, என்னடா ஆம்னிட்ரிக்ஸ் காணோம், என்ன காப்பாத்துங்க கடவுளே. ஊருக்கு புதுசா தப்பே அறுப்பாது. என்னோட பேர் ஆலன், உன்னோட பேர் என்னன்னு சொல்லு. என்னோட பேர் பென் டென்னிசன். இன்னையிலேருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆ, ஃப்ரெண்ட்ஸே. Everybody shake it, baby. யோ, எதுக்கு எங்க இங்க கூட்டிட்டு வந்தா? உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கத்தான். ஆம்னிட்ரிக்ஸா? யோ, இது எதுக்கு கையோட கொண்டு வந்த? தூக்கி போட்டு திரும்ப வந்துருச்சு. அதான் விடுங்க, முதல்ல நீங்க எதுக்காக இப்பெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லுங்க. அதான் முன்னாடியே ஒரு நிமிஷம் இருங்க. எப்பா பென்னு? என்ன? யோ, என்னையா வாட்ச் நீ எடுத்துட்டு வந்துட்ட? அப்ப அந்த பாஸ்ட் பென் டென்னிசனுக்கு இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? இதுக்கு பேர் தான் சொந்த காசுலயே சூனி வச்சுக்கிறதுங்கிறது. அப்ப நீ தான் அந்த திருடனா? இல்ல, நம்ம திரும்பி போய் வாட்ச வச்சிடலாம், அப்பதான் பழைய மாதிரி எல்லாம் மாறும். ஓ, அப்ப இத நான் தான் எடுத்தனா? என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையா? என்னாலதான் நானே ஆலன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டேனா? இதை நம்ம மறுபடியும் சரி செஞ்சாகணும். சீக்கிரம் வாங்க, போய் மறுபடியும் இந்த வாட்ச் அங்க வச்சிடலாம், எல்லாம் பழைய மாதிரி புதுசா மாறிடும். இவனை ஒரு வழி பண்ணிட்டு அப்புறம் உன் பிரச்சனையை முடிப்போம். ஐயா நிறுத்துங்க, வந்ததுல இருந்து புரியாம பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் உங்களுக்கான தண்டனையை கொடுக்க போறேன், இந்தாங்க வாங்கிக்கோங்க. என்ன தண்டனை அது? அதை கொண்டாங்க, அதுவும் அவங்களோட போட்டோம். நான் சும்மா விட மாட்டேன். இனிமேல் அந்த பென்னால இந்த டார்க் டிமென்ஷன்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. சரி, நம்ம அந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு போய் பாப்போம். போர்டெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, உள்ளதான் இருப்பாங்க. கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களை தேடி ஒரு புனிதமான பக்தன் வர வேண்டும். அந்த பக்தனின் வேண்டுகோளை நன்கு அறிந்து புரிந்து கொண்டு அவனது ஆசையை திருப்தி அடைய வைக்க வேண்டும். இதை மட்டும் நன்றாக செய்து விட்டீர் என்றால் நீங்கள் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்து விடுவீர். இங்கேயோ உட்காந்துக்கிட்டு எப்படி புனிதமான பக்தரை கொண்டு வர்றது? அதானே, எங்களை நடக்க வச்சா கூட நாங்க போய் கூட்டிட்டு வருவோம். நோட்டோம, தீர்ப்பை மாத்தி சொல்லு. அந்த புனிதமான பக்தனின் ஆசையை நிறைவேற்றாமல் உங்களால் நகரவே முடியாது இந்த இடத்தை விட்டு. சாமி சாமி அப்படி சொல்லாங்க சாமி. ஏதாவது போட்டு கொடுக்க சாமி. அவன் போட்டு கொடுக்க சாமி, ஏதாவது கூட்டி. ஓ, ஏதாவது கூட்டி போட்டு கொடுக்கணுமா? சரி இருங்க, சொல்றேன். உங்களுக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இந்த உலகத்திலேயே இல்லல்ல, இந்த பிரபஞ்சத்திலேயே அந்த மாதிரி ஒரு புனிதமான பக்தன் கிடையவே கிடையாது. இங்கேயே மாட்டிட்டு சாவுங்கடா. அட பாவி, இப்படி எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியோ. அந்த எலிய காப்பாத்தன நம்ம கதை இப்படியாங்க முடியணும்? சின்னதோ பெருசோ ஒரு நல்லது பண்ணிருக்கோம்ல, அதனால கண்டிப்பா நம்மள தேடி ஒரு நல்லது வரும். நம்பிக்கை அதான வாழ்க்கை. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்? ஒரு ஓங்கி அடைந்த காட்டுக்குள்ள எவனை இங்க சுத்தியில வச்சது? எனது சத்த கேக்குது. சூப்பர் ஹீரோ லேடி பேட்மேன், மொக்க போடாம கிளம்புடா. ஜே ஜே, கிளம்பிட்டா போச்சு. அதை தூக்குறதுக்கு ஒரு கை வேணுமா? நீ உன்ன கிளம்பலையா? கிலோமீட்டர் பேட்மேன், இந்த சுத்தியல் தாரோட தான் இருக்குமோ? எப்படி இதெல்லாம் ஒருத்தையான ஆளுங்களால தான் தூக்க முடியும். உன்ன மாதிரி வேஸ்ட் பீஸ் அவ்வளோ தூக்க முடியாது. ஏதோ பாட்டு கேட்டது. டிஜி சுவாமிகளா? Got the man with the plan right here. Bring it swagger to man right here. நீங்க தான் டிஜி சுவாமிகளா? அப்ப பிரச்சனையை சீக்கிரம் தீர்த்து வைங்க சாமி. அவள் குழந்தாய், உனக்கு என்ன இப்ப அந்த மியாவ் மியாவ தூக்கணும், அவ்வளவுதானே? மியாவ் மியாவா? மியாவ் மியாவா? சரி, உன் பேர் என்னன்னு சொல்லு. இப்ப புனிதமான ஒரு பரிசளிக்க வேண்டும். அவளிடம் கொடுக்க என்னிடம் ஒரு அற்புதமான பரிசு இருக்கிறது. இதோ இந்த ஆம்னிட்ரிக்ஸை அவனுக்கு பரிசளித்து விடலாம். ஆனால் இந்த பேட்மேன் வேற எங்கேயோ சென்று விட்டானே. நாம் வேற டைமென்ஷனுக்கு போய் வேற பேட்மேனுக்கு கொடுப்போம். இதுவும் நல்ல யோசனையாக இருக்கிறதே. சரி வா, செல்வோம். நம்மை மாட்டிவிட்ட பென்டனிடம் கொடுக்காமல் நம்மை காப்பாற்றிய பேட்மேனிடம் கொடுப்போம் வா. இருந்தாலும் பென் பாவம் தானே. நான் வசனத்திற்காக தான் கூறினேன் ஐயா. அது சரி. ஆமாம், நம் கூட வந்த பென் எங்கே போனான்? நான் அறியவில்லை ஐயா.
ஹேய், யார் இது வழியை மாத்திட்டு இருக்கிறது? நான் தான் கெவின் லவன். எது கெவின் லவனா? நீ எப்படா இவ்வளோ பெருசாக வளர்ந்த? கச்சக். என்ன எப்படி இருக்க? ஏய், நீ எப்படா? அடப்பாவி. எது பென் டென்னிசனா? ஆ நோ, அவ கெட்ட பெண். விளக்குறீங்களா? அது ஒண்ணு பிரச்சனை இல்ல, விளக்கிடலாம். ஆனா விளக்குன உன் மண்டை வெச்சிருமே, பரவாயில்லையா? என்னடா நீ ஆம்னிடிக்ஸ் வச்சிருக்க? ஆமா, டோரிமான், ஷின்சான், டோரா எல்லாம் எங்க போனாங்க? பேட்மேன் எங்க? ஏய், உன்கிட்ட தாண்டா பேசுற, வாயை திறந்து பேசுடா. ஐ திங்க் இவன் டூன் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த சாமியார் குட்டு குட்டு வைக்கிறாரு. ஒரு கப்பு சக்கரை கிடைக்குங்களா? சக்கரை 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 கிடைக்குங்களா? இவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா இந்த ஆம்னிடிக்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓ, எனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? கொண்டா கொண்டா கொண்டா, அதை வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. Thank you.